இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கங்கை கொண்ட சோழபுர அகழ்வாராய்ச்சி இது பார்த்திங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி ஏன்னு பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக யாரை பற்றி இது வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழர்களை பற்றி ஓகேங்களா கீழடிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மன்னர்கள்லாம் தோன்றாத காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்வியல் என்ன அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அதில் கிடச்சிது இது வந்து எக்ஸாக்டாக மன்னர்கள்லாம் உருவாகினதுக்கப்புறம் பதினோராம் நூற்றாண்டில் வந்த ராஜேந்திர சோழன் அவர் வந்து உருவாக்கின ஒரு தலைநகர் தான் கங்கை சோழபுரம் அதெல்லாம் நம்ம வச்சுங்க ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகர் கங்கை சோழபுரம் அங்கே ஒரு சிவன் கோயிலையும் கட்டினாரு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் ஓகேங்களா அந்த இடத்த சுற்றி தான் இப்போ அகழ்வரிச்சு பண்ணுறாங்க இது ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலயமா அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் தொழில்துறைக்கு அனுப்பிச்சுனாங்க இப்போ தமிழக தொழில் துறை தான் இது ப இதை வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணுறாங்க இந்திய அளவில் கிடையாது தமிழக தொல்லியல் துறை இது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாளிகை மேடு அப்படிங்கிறது எக்ஸக்டாக ராஜேந்திர சோழன் ஆண்ட வருடங்கள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் வந்து ராஜேந்திர சோழன் தான் ஆட்சி பண்ணுறாரு இந்த காலகட்டத்தில் அவருடைய அரண்மனைகள்லாம் அதாவது பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து கருங்கற்களால் ஆன கோயில்களை கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் அப்புறம் நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோயில் இது போல் நிறைய கோயில்கள்லாம் அவங்க வந்து கட்டினது வந்து கருங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க ஆனால் அவங்களோட அரண்மனைகள்லாம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே அதிகமாக பெரிய அளவில் பார்க்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அரண்மனைகள்லாம் வந்து செங்கற்களால் கட்டியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது செங்கற்களால் கட்டியிருக்காங்க அது எப்படின்னா பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருங்கற்களால் போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து மரங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரங்களுக்கு மேலே வந்து செங்கற்களை அடுக்கி அதுக்கப்புறம் அவங்க அரண்மனைகளை அமைச்சிருக்காங்க அதனால தான் அவங்களுடைய அரண்மனைகள் அடைஞ்சு நிறைய வந்து எதுவுமே கிடைக்கல இப்போ ராஜேந்திர சோழன் வந்த இதாக இருந்தாலும் சரி ராஜராஜனாக இருந்தாலும் சரி இந்த மன்னர்களுடைய அரண்மனைகள் கிடைக்காதது காரணம் அவங்க வந்து சென் தான் அந்த அரண்மனையில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா கோயில்களை இவ்வளோ சிறப்பாக கட்டியும் அரண்மனைகளில் அவங்க எவ்வளோ சாதாரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டுது அதனால் இதில் வந்து இந்த இது வந்து அந்த அதோடைய ஒரு அரண்மனையாக இருக்கலாம் ராஜேந்திர சோழனோட அரண்மனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பதிமூன்று சுவர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் ஏன்னா இது ஏர்லிய ஸ்டேஜ் இப்போ தான் அவங்க வந்து கங்கைண்ட சோரூபத்தில் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமாக கிடைச்ச சில பொருட்களை பார்க்கலாம் செப்பு காசுகள் கிடைச்சிருக்கு அதே போல் பானை ஓடுகளும் கிடச்சிருக்கு இரும்பு பொருட்கள் மற்றும் சீன மட்பாண்டமும் கிடச்சிருக்கு ரொம்ப இம்பார்ட் இந்த இரும்பு பொருட்களில் முக்கியமானது இரும்பு ஆணின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆணிகள் வந்து கிடச்சிருக்கு இந்த இரும்பு ஆணிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை அடுக்கியிருக்காங்களே அந்த மரங்களை வந்து தைப் தைப்பதற்கான வேலைகளுக்கு இந்த ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதில் கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான பொருள் இரும்பு ஆணி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுவர்கள் பதினோ பதினொன்று பனிரெண்டு நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னும் கார்பன் டேட்டிங் பண்ணோம்னா அந்த மரங்கள்லாம் கிடைக்கணும் ஓகேங்களா அந்த மரங்கள்லாம் மரங்கள் பயன்படுத்தினாங்கள அதுக்கான இது கிடைச்சிதுன்னா நிச்சயமாக அது எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத கார்பன் டேட்டிங் மூலிமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ மற்ற பொருட்களுக்கும் இப்போ ஓடுகள் பனை பானை ஓடுகள் இதெல்லாம் கூட பண்ணலாம் இருந்தாலும் அவங்க வந்து அந்த இது வந்து அரண்மனை வந்து ராஜேந்திர சோழன் நடதா அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ராஜாவாக இருந்திருப்பார் அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் காத்துக்கிட்டுருக்கு அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லை அதுதான் இந்த இடமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் இதுதான் இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தோடைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற கூடிய இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஃபுல் டீட்டெயிலெலாம் கிடச்சிதுன்னா நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ